ஹலோ பச்சா, நமஸ்கார். சப்கு ராம் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராஷ்டிர பாஷாவிலேருந்து அதாவது ஜீவனி, அதாவது பயோகிராஃபி, அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பயோகிராஃபி பார்க்குறோம். அதில் வந்து பண்டித் தீன்தயாள் உபாத்யாயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் சொன்னேன் 50% போர்ஷன்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. அக்டோபர் போர்ஷன் தான் இப்போ வந்து ஃபிப்ரவரிலையும் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதனோட PDF வந்து நிறைய பேர் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள், நான் ஆக்சுவலாக கொடுக்கல, பட் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிந்தி யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க எக்ஸாமினேஷனுக்குன்னு உங்களுக்கு லிங்க் கிடச்சிடும். ஸோ அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 50% போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ அக்டோபர் போர்ஷன் தான் வரப்போதான் இப்போ இதுலேயும் ஃபிப்ரவரிலையும். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒருத்தர் விடாமல் எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி நம்ம படிச்சுக்கணும், நம்ம லெசனில் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து 50% போர்ஷனாக இருந்தாலும் இவங்கள பற்றிலாம் தெரிஞ்சிக்காமல் விடக்கூடாதுன்றதுக்காகவே நான் இந்த லெசனை வில்லிங் கூட நடத்துகிறேன். பண்டித் தீன்தயாள் உபாத்யாய். ஸோ ஓகே, அதாவது பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் என்ன பண்ணார்னா, அதாவது இன்கா ஜனம் சித்தம்பர், அதாவது செப்டம்பர் 1916 மே ராஜஸ்தான் மே ஏக் மத்தியம், அதாவது சாதாரண ஹிந்து பரிவாரமே உவாத்தா, சாதாரண ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பண்டித் தீன்தயாள் சர்மா வந்து பிறந்திருக்காரு. எங்கே? ராஜஸ்தானில். இன்கே பிதாஜி கா நாம ஸ்ரீ பகவதி பிரசாத் உபாத்யாய், என்னோடய ஃபாதர் வந்து ஸ்ரீ பகவதி பிரசாத் உபாத்யாய். தத்தா மா கா நாம ராம் பியாரிதா, ராம் பியாரி நேமே பயங்கர சூப்பராக இருக்குது பாருங்க. அதாவது நாம் பியாரின்றது தான் அவங்களோட அம்மாவோட பேர். அதாவது சோட்டி உமர்மே உன்கே மா, அதாவது பாப்கா ஸ்வர்கவாச ஓகையா, சின்ன வயசு இவர் குழந்தையாக இருந்தப்பயே அவங்க அம்மா பேர் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க பாவம். அப்போ வந்து மாமாக்கே மாமானே உன்கா பாலன் போஷன் கியா, அவரோட மாமா தான் இவரோட பர்வரிஷ், அதாவது லுக் ஆஃப்டர் பண்ணியிருக்காரு. அப்போது தீன்தயாள்னே அப்பனே பச்பன்மே அநேக உத்தார சடாவது தேக்கா, சின்ன வயசுலேயே அவர் வந்து, அதாவது வறுமையினோட இது வந்து அவையார் சொன்ன மாதிரி இளமையில் வறுமை ரொம்ப கூடியது. இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து எல்லா விதமான பச்பன்மையை உன்கா, அதாவது அநேக உத்தார சடாவ், நிறைய ஏற்றங்கள் இறக்கங்களை வந்து லைஃப்பில் அவர் பார்த்துட்டார். உன்கா உன்கோ அப்பனி புத்தி, அதாவது புத்திமத்தா அவர் பிரதிபா கே காரன் ஸ்கூல் அவர் காலேஜ்மே கை ஸ்வர்ண பதக் அவர் புரஸ்கார் பிராப்துவே, அவர் ரொம்ப டேலண்டடாக இருந்தார். அதனாலேயே அவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் சரி காலேஜஸ்லேயும் நிறைய முறை கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. உன்னோனே கான்பூர் விஸ்வவித்யாலயசே ஸ்நாதக் சிக்ஷா பூரிக்கி, ஸ்நாதக் சிக்ஷா பூரிக்கி, அதாவது கான்பூரில் விஸ்வவித்யாலயம் இருக்குது யூனிவர்சிட்டி, அந்த கான்பூர் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் வந்து தன்னோட எஜுகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், முடிச்சிட்டார், கம்ப்ளீட் பண்ணிட்டார். பண்டித் தீன்தயாள் தீன்தயாள் வந்து உபாத்யாய் 1937 மே கான்பூர் மே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், அதாவது RSS ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், 1937 அவர் வந்து கான்பூரில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது சாரி ஆரம்பிக்கலை, சங்கு கே சாத் ஜுஹ ஜுடே அவர் வந்து ஜாயின் ஆயிருக்கார் அதில், பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் வந்து. அப்போது 1937 வந்து கான்பூருமே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்குமே சங்கு கே சாத் ஜுடே அந்த சங்கத்தில் அவர் ஜாயின் ஆகிறாரு. 1942 மே காலேஜ் கி படாயி பூர்ண கர்னே கே பாத், 1942 வந்து காலேஜோட காலேஜ் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்போது RSS கே பிரதிக்ஷன், அதாவது பிரசிக்ஷன் பிராப்த கர்ணிக்கையிலேயே நாக்பூர் செலகே. அப்போது RSSல ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாக்பூர் போயிட்டார், ராஜஸ்தான் கார் இல்லையா, அப்போது மகாராஷ்டிரா போயிட்டார் நாக்பூர். அப்போது 1951 சே 1967 தக்கு, அதாவது 1951 1967 வரைக்கும், 1967 தக்கு ஓ ஜன்சங்குக்கே சேவார சேவக் ரகே. அப்போது ஜன்சங்கில் வந்து அவர் சேவக்காக இருந்திருக்கார், சர்வீஸ் பண்ணியிருக்கார், மக்கள் தொண்டு ஆடியிருக்காரு. அப்போ 1967 மே உன்கோ ஜன்சங்குக்கா அத்தியக்ஷ நிர்வாச்சித் கியா கயா, அப்போ ஜன்சங்கோட அத்தியக்ஷா அதாவது பிரசிடெண்ட்டாக தலைவராக அவர் எப்போ ஆயிருக்காருனா 1967 ஆயிருக்கார். அப்போ உன்னோனே RSS கே காரிய, அதாவது காரியகர்த்தா கே தௌரான் ஏக் சப், அதாவது ஏக் சப்தாஹிக் பத்ர பாஞ்ச் ஜன்ய அப்படின்வாங்க, அவர் ஏக் தைனிக் அதாவது பத்திர ஸ்வதேஷ் ஷுரு கியா. அப்போது உன்னோனே RSS கே காரியகர்த்தா கே தௌரான்,
அதாவது ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு சர்வீஸ் ஹோல்டராக இருந்திருக்கார் இல்லையா, அப்போ சர்வீஸ் மேனாக இருந்தப்பயே அந்த டைம்லேயே ஏக் சப்தாஹிக் பத்ர, அதாவது வீக்லி, சப்தாஹிக் அப்படின்னா வீக்லி, அந்த அது பேர் தான் பாஞ்ச் ஜன்ய அப்படின்ற ஒரு வீக்லி மேகசின்லேயும், அவர் ஏக் தைனிக் பத்ர, தைனிக் பத்ரனா டெய்லி பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி இல்லையா, இப்போ தந்தி மலர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி, அப்போ அது வந்து பேர், அது பேர் வந்து ஸ்வதேஷ், அதை வந்து சுருக்கியா அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ டாக்டர் கேபி ஹெட்கேவர், அதாவது ஹெட்கேவர் அப்படின்றவர் தான் அவர் பேர், பேர் வந்து கேபி ஹெட்கேவர். அவர் வந்து கி ஜீவனி கா மராட்டி சே ஹிந்தி மே அனுவாத் கியா, கேபி ஹெட்கேவரோட லைஃபை ஜீவனி, இதை இப்போ நம்ம படிக்கிறது லைஃப் லைஃப் தானே பயோகிராஃபி, அதே மாதிரி அவரோட லைஃப்பை வந்து ஹெட்கேவரோட லைஃப்பை வந்து மராட்டி லாங்குவேஜ்லேருந்து அவர் வந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். உன்கி பிரமுக் ரச்சனாயை வந்து சாம்ராட், அவர் சந்திரகுப்து, அவர் அதாவது ஜெகத்குரு, சங்கராச்சாரிய, அகண்ட பாரத் க்யூன் ஹை, இதெல்லாம் அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸ் புக்ஸ், இதெல்லாம் ராஷ்ட்ர ஜீவன், அதாவது ராஷ்ட்ர ஜீவன்கி சமஸ்யாயே, ராஷ்ட்ர ஜீவன்கி அதாவது ராஷ்ட்ர சிந்தன், அவர் ராஷ்ட்ர ஜீவன்கி திஷா, இந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. யார், பண்டித் தீன்தயாள் உபாத்யாய். அவர் உன்கா விசார்த்தா கி பிரத்யேக் வியக்திக்கா சம்மான் கர்னா, அதாவது பிரசாசன்கா கர்த்தவிய ஹோனா சாயே, அவரோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யேக் வியக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் சம்மான் கர்னா, அதாவது மரியாதை கொடுக்கணும், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அதை வந்து கொடுக்க வேண்டியது. பிரசாசன்கா கர்த்தவிய ஹோனா சாயே, அது யார் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தில் இருக்காங்களோ அவங்களோட வேலை அது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து தன்னோட சிட்டிசனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிய மரியாதையை கொடுக்கணும். லோக்தந்திர பாரத்கா ஜனம் சித்த அதிகார ஹை, லோக்தந்திரன்னா மக்களாட்சி, அதுதான் நம்ம பாரதோட ஜனம் சித்த அதிகார், அதாவது பிறப்புரிமை அது, இல்லை அதாவது லோக்தந்திரன்றது, அதாவது மக்களாட்சி அப்படின்றது. அப்போது தீன்தயாள் துவாரா ஸ்தாபித்து ஏகாத்ம மாணவவாத் பிரத்யேக மனுஷக்கே ஷரீர் மண் புத்தி அவர் ஆத்மாக்கா ஏக்கு ஏகீகிருத் காரியக்ரம் ஹை, அதாவது இவர் வந்து ஒரு இவர் தீன்தயாள் சர்மா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த அதாவது அதுக்கு பேர் வந்து ஏகாத்ம மாணவவாத், அதாவது பிரத்யேக மனுஷக்கே ஒவ்வொரு மனுஷனோட ஷரீர் உடம்பு மண் மனசு புத்தி நாலெட்ஜு அவர் ஆத்மா, அதாவது அந்தராத்மா நம்ம உள் மனசு சொல்கிறோம் இல்லையா ஆன்மா கா ஏக்கு ஏகீகிருத்து காரியக்கிரம, அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு ஒரு ஒன்னஸ் இருக்கணும் அதில் அப்படின்ற ஒரு காரியக்கிரம் தான் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. உன்கா நிதன், அவர் எப்போ இறந்தார்னா 11 February, அதாவது பிப்ரவரி 1968 ஹுவா இறந்துட்டார். இஸ் அதாவது இசே சுன்கர் பூரா தேஷ் ஷோக் சாகர்மே டூபியா, அதாவது இதை கேட்டுட்டு எல்லா இந்தியா முழுக்க வந்து ஷோக் சாகர் அப்படின்னா துக்கமயமான ஒரு கடல், துக்க கடல் அப்படின்றோம்ல அந்த துன்பக்கடல், அதில் வந்து டூபுகையா அப்படின்னா எல்லாம் மூழ்கிட்டாங்க, எல்லாம் வந்து துக்கமாயிட்டாங்க இவரோட மரணத்தினால. ஓகே, பண்டித் தீன்தயாள் சர்மா தீன்தயாள் உபாத்யாவோட அதாவது ஜீவனியோட இன்றைய லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய், தன்யவாத்.